வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். விளையாடுவதற்கு தந்தை கைபேசி கொடுக்காததால் 13 வயது சிறுவன் ஒருவன் தவறான முடிவெடுத்து நேற்று உயிர் மாய்த்துள்ளான். யாழ்ப்பாணம் அளவட்டி அருணோதய கல்லூரியில் கல்வி கற்கும் பெரிய விழானை சேர்ந்த 13 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறைந்த சிறுவனுக்கு அவனது தந்தை கைபேசியை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் குறைந்த மாணவன் வீட்டில் உயிர் மாய்த்துள்ளான். சடலம் தெளிப்பள்ளி ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. கிலோ கஞ்சாவுடன் பெண்ணொருவர் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வத்திரையான் பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 95.520 கிலோகிராம் கேரள கஞ்சா இதன் போது மீட்கப்பட்டுள்ளது. நேற்று விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து அப்பகுதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு விசேட அதிரடி படையினர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சாவை மீட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்திலும் ஒரு பொதி கஞ்சா காணப்பட்டதோடு குறைந்த கெப்ரக வாகனத்தையும் விசேட அதிரடி படையினர் கைப்பற்றியுள்ளதோடு தொடர்புடைய பெண் ஒருவரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அனைத்தும் பழை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பழை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவு கோரி நேற்று வவுனியாவில் புத்திஜீவிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் உபாலே சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் ரட்நாயக் கலந்து கொண்டிருந்தார். வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் நேற்றிரவு குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் வாக்களிப்பு தினத்தன்று ஊரடங்கை பிரகடனப்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுவதற்கு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கை அறிவிப்பதற்கான இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடமே உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு குறித்து அவசியமான உத்தரவுகளை வழங்கியுள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். இதுவரை 500 தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றுள்ளன. இந்த வன்முறையும் இடம்பெறவில்லை. நீதியான சுதந்திரமான தேர்தலை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் போலீசார் தொடர்ந்தும் ஈடுபடுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டின் ஜாகிர் காலனி பகுதியில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 15 பேர் விபத்தில் சிக்கிய நிலையில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படை மாநில பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் மீட்பு பணிகள் முழுமையாக நடைபெற்று வருகின்ற இதேவேளை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போது 11 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உத்தரப்பிரதேச முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 30 கால்நடைகள் இறந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 30 பேருக்கு 3056 வீடுகள் சேதமடைந்தது தொடர்பாகவும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என உத்தரப்பிரதேச முதல்வர் அலுவலகம் தமது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் நேற்று ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டதில் இஸ்ரேலின் மோடியன் ரயில் நிலையத்தில் சிறு பாதிப்பு பென்சபன் வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனில் இருந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் வான்பரப்பிற்குள் வந்த ஏவுகணையை இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்பு தாக்கிய போதிலும் ஏவுகணையின் பாகங்கள் வெடித்து சிதறின. இதன்போது விரைந்து செய்யப்பட்ட தீயணைப்பு பிரிவினரால் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது.
ஆயினும் இந்த ஏவுகணை தாக்குதலின் போது காயமோ உயிரிழப்புகளோ பதிவாகவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆவேசமாய் கூறியுள்ளார். முன்னதாக கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டனர். இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இத்தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஹிடைடா துறைமுகம் மீது கடந்த ஜூலை 20ஆம் தேதி இஸ்ரேல் விமானப்படை மேற்கொண்ட தாக்குதலில் அறுவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா ஆஸ்திரேலிய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதியுமான 20-20 போட்டி இன்று இடம்பெற உள்ளது. மான்செஸ்டர் மைதானத்தில் இடம்பெற உள்ள இப்போட்டியானது இலங்கை நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. முன்னதாக இடம்பெற்ற 2 20-20 போட்டிகளில் 1வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் 2வது போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருந்தன. எனவே இன்று இடம்பெற உள்ள 3வது போட்டி தொடரின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் போட்டியாக அமைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.